அவங்க பண்ண தப்புனா அப்ப அவங்க பண்ண தப்பா வாங்கிட்டு இந்த வியாக்கியானலாம் என்ன கேட்டாங்களா மூதேவி நீ பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா சரி நம்ம ஒருத்தர இந்த மாதிரி பட்டப்பேர் வச்சு கூப்பிடக்கூடாது தப்புதான் அப்படின்ற அவன் எங்கானே அப்படி அவன் கேரியர் எங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உன்ன மாதிரி கூமுட்டை முட்டாள் எங்கேயாவது இருக்குமா உனக்கு ஏதாவது மண்டையில கொஞ்சமா சரக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த பூர்ணிமாவை பார்த்து மாயாவை பார்த்து நம்ம நல்லா நல்லா கேட்கலாம் விக்ரமை வந்துட்டு சொன்னது தப்பு அது வந்து நான் புல்லிங் பண்ணுறேன் அப்படின்னா பிக் பாஸ் நீங்களும் அனன்யாட்ட ஒரு பேண்டு கொடுத்து தபலன் என் தலையில் வச்சிங்க பார்த்தீங்களா அது பேரும் புல்லிங் தான் ஐயோ அரிய கட்டுப்பிடிப்பு இந்த அளவுக்கு ஒரு மூளை இருக்கும் பெண்மணி தமிழ்நாட்டில் உள்ளா என்றால் அது வேற யாரும் கிடையாது பூர்ணிமா 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 என்று பிரிமியோடு நம்ம சொல்லிக்கணும் மாயர் சொல்ல நல்லா வாழை வருது திருக்குன்ட்டு அது ஒரு கேம் உள்ள ஒரு கேம் கேமு கேமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதா பேர் நீ ஒவ்வொருத்தரும் பட்ட பேர் வச்சுக்கிட்டு உள்ளாட எடுத்துக்காமச்சு அசிங்க பார்த்துருப்பேன் நீங்கள் மாயம் அதுக்கு பிக் பாஸ் கேள்வியே கேட்கக்கூடாது விக்ரம்ரோக்கு என்ன நடந்ததுனே தெரியாது அப்படி எதுக்கு நீங்கள் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா உன்னையோ நான் பேசுகிறோன்னா அவன் அவளுக்கு பேசிப்போ நீ என்னத்துக்கு மட்டும் கொடுக்குற மணி தான் பச்சை கேட்கறாங்க இதனால் உன் கேம் என்ன அஃபெக்ட் ஆச்சுன்னா உன்னை பேச்சு கிடையாது நீ ஏன்டா அப்படி பேசுகிற நீ அமைதியாக இருக்கிற நீ நல்லா இருப்பா சும்மாவே உள்ள உட்கார உனக்கு ஓட்டு குடிச்சினாலும் நாங்கள் உள்ள உட்கார வைக்கிறோம் பாய தரக்காரா நீ பேசுறது கூடாது வெட்டி முண்டா வீணா போன அந்த மாதிரி பேசிட்டு வெல்கம் டு வணக்கம் மாம்ஸ் இன்னைக்கான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக போச்சு நாங்கள் தான் யோகிய சிகாமணி அடுத்த நாங்கள் தான் ஒரு மிகப்பெரிய யோகியவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க பூர்ணிமா மாயாவதி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்குறாங்க நான் வந்துட்டு விக்ரமை பார்த்து இந்த மாதிரி காக்ரோச் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு தவறு இதுவாகிடுச்சா அவனை வந்து அப்படிலாம் சொன்னால் வந்துட்டு அதெல்லாம் என்ன தப்பு இருக்குது நாங்கள் அப்படி சொன்னது தப்புனா அப்போ அர்ச்சனா இப்போ பேர் என்னது விஷ்ணு தினேஷ் இவங்களாம் கூட தான் அவனை வந்த புதுசாக செட் பண்ணப்பட்டினாங்க அப்போ நாங்கள் பண்ண தப்புனா அப்போ அவங்க பண்ண தப்பை வாங்கிட்டு இந்த வியாக்கியானலாம் என்கிட்ட கேட்டாங்களா மூதேவி நீ பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா சரி நம்ம ஒருத்தர இந்த மாதிரி பட்ட பேர் வச்சு கூப்பிடக்கூடாது தப்பு தான் அப்படின்ற அவன் எங்கானே அப்படி அவன் கேரியர் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உன்ன மாதிரி கூமுட்டை முட்டால் எங்கேயாவது இருக்குமா உனக்கு ஏதாவது மண்டையில் கொஞ்சமாக சரக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா இந்த பூர்ணிமாவை பார்த்து மாயாவை பார்த்து நம்ம நல்லா நல்லா கேட்குறோம் ஒரு கா அந்த கரப்பானால இப்போ அந்நியர்கள் ஆகிட்டும் வில்லன்ஸ் அது எப்படி அது நீயும் தான் சொன்ன நானும் தான் சொன்னேன் இவளும் தான் சொன்னா விஷ்ணு தான் சொன்னா அர்ச்சனாவும் தான் சொன்னா தினேஷும் தான் சொன்னா எல்லாரும் இத்தனைக்கும் அதிர்ஷ்டசாலி ரெண்டு தடவை சுத்தணும் ஆனா ஆரம்பத்துல இருந்து உன்னை வந்து செட் ப்ராப்பர்ட்டி இது அதுன்ட்டு புட் டவுன் பண்ணுவேன் மணி இப்போ ரீசெண்டா போன வீக்கெண்ட்ல கூட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சு சரி ஆனா இவனுக்கு நிறைய டாலரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோட சரி மாத்திரன்னு சொல்லி திருப்பி எடுத்து போய் அதிர்ஷ்டமா அங்க வைக்கிறேன் ஐயோ இந்த பூர்ணிமா பண்ற வேலை கிரு கிரு கிருக்குன்னு ஆகுதுப்பா பிக் பாஸ் நான் செஞ்ச அந்த விஷயம் தப்பு அப்படின்னா நீங்க செஞ்சதும் தப்பு தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் இருக்கவங்க என்ன டவுன் பண்ணதோட நீங்க தான் என்ன டவுன் பண்ணிருக்கீங்க அதுவும் நான் எவ்வளோ வச்சு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் எனக்கு கன்ஃபர்ஷன் ரூம் கூப்பிட்டு பேசுறேன் உனக்குலாம் அவர் வேறு வேலை வெட்டி இல்லையா வாங்கிட்டு உட்காந்து பேசணும் நீ பைத்திய மாதிரி ஏதாவது பேசினிருப்பேன் கட்சியில் அந்த ஆளையே தப்புன்னுவேன் ஏய் அத்தனை கோடி ரூபா 100 கோடிக்கு மேலே செலவு பண்ணி உட்காந்து செட்டு போட்டு சோனை தின்னு தான் நீ உட்காந்து கேள்வி கேட்கறது அந்த அளவுக்கு பதில் சொல்லணும் உனக்கு எதுக்கு அந்த சம்பளம் கொடுக்கணும் டேரக்ட் என்ன சொல்றாங்க நடிகையா போறியா விருப்பம் இல்லை இஞ்சி வெளில போயிரு அந்த மாதிரி தான் பிக் பாஸ்லாம் அவன் செய்ய சொல்லுவாங்க உனால் செஞ்ச முடிஞ்சா போ இல்லைன்னா பேமெண்ட் எனக்கு போதும் இதுக்கு மேலே வேணா வெளில ஓடி போயிரு அவங்கள கேள்விலாம் கேட்கறேன்னா உனக்கு இவ்வளோ தூரம் நீ கமலையாவை கலாச்சாரியோ ஒரு தூக்கி வெள்ள கலாச்சாரணும் இதில் நீ பிக் பாஸே கலாய்கிற உனக்கு செட்டுக்குள்ளலாம் நீ சேப்பாங்களே தெரியல நீ பேசுகிற வாய்க்கு பார்த்துக்க இல்லைன்னு சொல்ல பட் நான் நிறைய இடத்துல டவுன் ஆயிருக்கேன் என்னை டவுன் ஆக்குனது இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களை விட அதிகமாக வந்து நீங்கள் பிகாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஒரு சில வீக்லலாம் வந்து ஐயா என்னை கூப்பிடுங்க கன்ஃபெஷன் ரூம்க்கு எனக்கு இங்கே இருக்கிறவங்களோட எந்த பிரச்சனையும் கிடையாது உங்ககிட்ட தான் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னப்போ கூப்பிட்டது கிடையாது ஐயோ இந்த பூர்ணிமா பண்ணுறது நம்மளுக்கு காண்டாகுது அதுன்னு சொல்கிறது நான் வந்து விக்ரமை வந்துட்டு சொன்னது தப்பு அது வந்து நான் புல்லிங் பண்ணுறேன் அப்படின்னா பிக் பாஸ் நீங்களும் அனன்யாட்ட ஒரு பேண்டு கொடுத்து தபலை என் தலையில் வச்சிங்க பார்த்தீங்களா அது பேரும் புல்லிங் தான் ஐயோ அரிய கட்டுப்பிடிப்பு இந்த அளவுக்கு ஒரு மூளை இருக்கும் பெண்மணி தமிழ்நாட்டில் உள்ளார் என்றால் அது வேற யாரும் கிடையாது பூர்ணிமா 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 என்று பிரிமியோடு நம்ம சொல்லிக்கணும் மாயர் சொல்ல நல்லா வாழை வருது கிறுக்கு கிறுக்குன்ட்டு அது ஒரு கேம் உள்ள ஒரு கேம் கேமு கேமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதா பேர் நீ ஒவ்வொருத்தரும் பட்ட பேர் வச்சுக்கிட்டு உள்ளாட எடுத்துக்காமச்சு அசிங்க பற்றினிருப்பேன் நீ மாயம் அதுக்கு பிக் பாஸ் கேள்வியே கேட்கக்கூடாது அவர் ஒரு விளையாட்டுக்கு விஷப்பாட்டில் தவளை இந்த மாதிரி விஷயத்துக்கு பட்டம் கொடுத்தா உடனே நீ அவரே வந்து அசிங்கப்படுத்துவேன் உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவையே இல்லை பையன் தூக்கிட்டு வெளில போயிருந்தாலும் போய் தொலை மாட்டேங்கிற உள்ளேருந்து கண்டென்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ் அதான் அவங்க தான் அசிங்கப்பட்ட அவனை உள்ள வச்சுக்கிறதுக்கு ஸோ நான் அவனை காக்ரோச்னு சொன்னதோ இல்லை நான் இங்கே இருக்கிற ஆளுங்களை நீ அழுகிற அப்படிலாம் சொல்லி சொல்கிறதோ புள்ளினா நீங்கள் எனக்கு கொடுத்து அதை ரெண்டு நாள் என்னை மாட்ட வச்ச அந்த டாகும் புள்ளி தான் நான் விக்ரம நிக்நேம் சொல்லி பேசினதுக்கு நான் சாரி கேட்டேன் பிக் பாஸே எனக்கு தடையாக இருந்தும் நான் இந்த கப்பு ஜெயிச்சிருக்கேன் தேங்க்யூ உடனே எங்கே இருந்தாலும் வாசிக்கிறதுக்கு வந்துடும் விசித்ரா அவர்கள் விசித்ரா அவர்கள் வந்துக்கிட்டு பூர்ணிமா வெரி குட் கேர்ள் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம் அப்போ பார்த்தோன்னா இந்த அளவுக்கு போல்ட்டாக பிக் பாஸ் கேட்டிருக்காரு நம்ம அன்னைக்கு அந்த மாதிரி டாஸ்க் நடக்கும்போது இதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்
அவர் ரொம்ப போல்டாக பேசிட்டா. ஆமாம் போல்டில் கீழ்டில் பேசலாம், உனக்கு புத்தின்றது இருக்கா, அவள் தான் சின்ன பொண்ணு அறிவுலாம் பேசுகிறானா, இது ஒரு கேம்ஸோ, கூட்டு வந்தால் இந்த மாதிரி கேம்லாம் வைப்பாங்கன்னு உனக்கும் இது இல்லை, சொல் புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை, விசித்திரா கேட்டா ஐம் த சீனியர் ஆஃப் திஸ் ஹோம், யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ, ஐ அம் த மதர் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னு உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஐயோ ராமா முன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல விசித்ரா மேடம், தயவு செஞ்சு வெளியில் போங்க அப்படின்றது தான் விசித்ரா பற்றி சொல்கிறது. பட் திஸ் இஸ் வெரி பிரேவ் ஆக்சுவலி, டி பிக் பாஸையே திங்க் பண்ண வைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஹர்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்தாக்கா அது மட்டும் வெளியில பேசப்படாதா? இல்லை எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னாக்கா, வெளியில நம்மளை பத்தி பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க ஒரு டேகா வந்திருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ரவீனா திடீர்னு என்னன்னு தெரியல, அச்சனா கூட உட்காந்துட்டு இதை பாருங்க, நீங்க வந்துட்டு என்ன போய் இந்த பஞ்சபே தண்ணியில முக்கிட்டு வந்து சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வந்துருங்க, அப்புறம் நேத்து பார்த்தா மணியோட அண்ணன் பொண்ணு வந்திருக்குது, நீ அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு பயப்பட இவங்கள்ட்ட போவாத அந்த பிள்ளை என்ன பேசாம போயிடுச்சு, இதெல்லாம் சரி இல்லை பத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை சண்டை போட்டு அர்ச்சனை உடனே அழுவ ஆரம்பிச்சிச்சு. அந்த பிள்ளை வாட்டர் பாட்டில கண்ணே கட்டிட்டு சுத்தமா தெரியல, உடனே தண்ணி ஊத்துது, என்ன வச்சுதான் நீங்க பண்றீங்க, இதே வழியா இருக்கீங்க. நான் இல்ட்ரீட் எல்லாம் பண்ணல மேம், ஆக்சுவலா தட் இஸ் ஹவ் ஐ ஷோ மை லவ் டு வர்ட்ஸ் ஹர். That is how I show my love to words. It is love. Yeah, of course it is. Over the river, over love language. என்னால கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க முடியாது. That is how I behave with her. I bully, I try, I now like kindle பண்ணுவேன், அவளை கேலி பண்ணுவேன், அவளை வெறுப்பேத்துவேன். Bullying is correct, நீ bullying. Ma'am, it's the very less, no, it's inside my family, it's inside me and my sister, she's okay with it and now அவளை அப்படி, she is okay with it because we have grown up together. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் பையன் வந்து வந்துட்டான், நீங்க இந்த மாதிரி கேம்லாம் விளாடுறீங்க, இது வந்து சப்போர்ட் பண்ணி நீங்க விளாடுறீங்க, இப்படி நீங்க எல்லாம் விளையாடக்கூடாது. ஐயையடே நீ உன் வேலையை பாடுறா, இந்த ஐசுக்குள்ள வெளியில போனதுலேருந்து நீ பண்ற லோலாயி தாங்க முடியலடா, ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பேசணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு பேசாதரா, ஏதாவது இயல்பா அதுவா நடக்கும்டா, நடக்கும்போது பேசி தொலைறா, சும்மாவே பேசி தொலைற. பாக்குறவங்களுக்கு தெரியும், எனக்குமே ஃபீல் ஆகுது, எவனை சொன்னா எதுவும் சொல்ல மாட்டானோ அவனை சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த சொல்லி கேஷுவலா போட்டு போயிடுறாங்க. இந்த மூதேவி மாயா இருக்குது பாருங்க, வெறும் விளங்காது, உங்களுக்கு கேவலமா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்றது, இது ஏன் இடம், எது வேணாலும் பேசுவேன், நீ எது வேணா பேசுறதுக்கு நாங்க உட்காந்து விஜய் டிவி பாத்துக்கிறோம், விளங்காத ஏதாவது வாயில இருந்து நல்ல வார்த்தை வருதா, அப்பப்போ உன்னோட உண்மையான முகம் வெளியில வருது, அதை நீ கொஞ்சமாவது வந்து அடக்கணும், நீ அடக்கவே மாட்டேங்கிற, தேவையில்லாம விஷ்ணு பிரதத்தை போய் நீ சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, விஷ்ணு பிரச்சனையா இல்ல விஷ்ணு பூர்ணிமா கூட பேசலான்றது பிரச்சனையா, உன்னை எப்பயுமே பார்த்தா அப்படின்னா அப்படியே பூர்ணிமா கூட இருந்தா அப்படியே நீ சைலண்டா இருக்கிற, பூர்ணிமாட்டது வெளில வந்தாலும் இனிமேல் நீ பூர்ணிமாட்டே வரக்கூடாது செய்ய ஆரம்பிக்கிற, நீ எச்ச வேலை பண்றது, நீ எப்பதான் நீ பாட்டு மாயா அப்படின்றத மாயா பார்த்து நம்ம தொடர்ந்து அசேஷமா கேக்குது. இப்பா வருது 13வது வாரம், ரொம்ப கேவலமா நாமினேஷன் ரீசன் சொல்றீங்க, வெக்கமாவே இல்லாம, பட் பரவாயில்ல. மாயாவுக்கும் விக்ரம் பிரபு என்ன நடந்ததுனே தெரியாது, அப்புறம் எதுக்கு நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா உன்னை எவனா பேச சொன்னா, அவ அவளுக்கு பேசிட்டு போவா, நீ என்னத்துக்கு முட்டு கொடுக்குற, மணி தான் பச்சை கேட்கறாரு, இதனால உன் கேம் என்ன அஃபெக்ட் ஆச்சுன்னா உன்கிட்ட பேச்சு கிடையாது, நீ ஏன்டா அப்படி பேசுற, நீ அமைதியா இருறா, நீ நல்லா இருப்பா, சும்மாவே உள்ள உட்கார, உன் ஓட்டு குத்தினால நான் உள்ள உட்கார வைக்கிறா, வாய திறக்காத, நீ பேசுறது கூடாது, வெட்டி முண்டம் வீணா போன தண்ட மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ தயவு செஞ்சு வாய மட்டும் உட்கார்றா. விக்ரமுக்கும் மாயாக்கும் என்ன நடந்ததுன்றத நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டீங்களா, மாயாட்ட கேட்டீங்களா, விக்ரம்ட்ட கேட்டீங்களா, உங்களுக்குள்ள என்ன நடந்தது தெரியலனா பேசக்கூடாது, பேசணும்னா தெரிஞ்சுக்கணும். தம்பி அத பத்தி தம்பி தம்பி ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் ஒரே செகண்ட் ஃபர்ஸ்ட்ல பேசிக்கலாம், நீங்க வேற நீ சொல்லிட்டு இருக்கீங்க வேற, அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க விஷயம், அது எந்த விதத்திலும் என்ன பாதிக்கல. அதுக்கப்புறம் அதை என்ன சொல்றது, அர்ச்சனா போய் பேசுறாங்க, பேச ஈஸியாக வந்துட்டு அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி பாக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி விக்ரமுக்கு பண்ணிருக்கூடாது, என்னதான் தப்பாவே இருக்கட்டும், எவ்வளவு இருக்கட்டும், ஒரு நாகரிகமா ஒருத்த வெளியில போகும்போது அவனை வந்து மரியாதையா அனுப்பிச்சு வைக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, ஏன்னா அவதான் எதுவுமே இருக்க மாட்டாள் அர்ச்சனா, நீ என்னத்துக்கு அவட்ட போய் பேசுற, அப்போ ஒன்னா நம்பர் ஃப்ராடு இல்லாட்டி எமோஷனல் பே விளையாடி நான் தான் ஒரு மிகப்பெரிய யோகிய சிகா மணின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் காட்டுவா, அப்புறம் நான் மதிக்கவே மாட்டேன், அதெல்லாம் அவளை தட்டி விட்டுரும் அப்படின்ற பெருமை பீதி தலைவா, நீ அவட்ட பேசுறதே இது, இதுல வேற நம்ம கண்ணகியோட நெய்பர் விட்டுட்டு கண்ணகி கண்ணகி பேசுறா உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றதே நம்ம வந்து மாயாவை பார்த்து நல்லா நல்லா கேட்கணும், ஏன்னா நீ மதுரையில இருக்க, நீ மதுரையில பிறந்த அப்படின்னா கண்ணகியை பேச வேண்டிய வேலையே கிடையாது, உனக்கு உன் கேரக்டர் நீ தான் என்ன பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படின்றத பேச, நீ எதுக்கு கண்ணகியை பத்தி பேசுற அப்படின்னு சுத்தமா தெரியல, ஃபர்ஸ்ட் கேம் நீ விளையாடுற, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுங்க, நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிப்பேன்,
நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நான் பிஹேவ் பண்ண முடியாது. பட் இங்க நல்லவங்க, நான் நல்லவங்க, இங்க என் கண்ணுதான் என்னால நம்ப முடியும். என் கண்ணுல என்ன பண்ணாலும் என் ஹார்ட்டோட கோப்பிங் மெக்கானிசம் நான் அப்படிதான் காட்டுவேன். இதே மாதிரி ஒரு தகவலோட அதான் சொல்றது, நாளைக்கு என்ன நடக்குது எப்படி சொல்ல அப்படின்னு சொன்ன பார்க்கலாம். நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி சாப்பிடுங்க. அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.